அன்பிற்குரிய அருள்வாக்கு இணையதள சொந்தங்களே, உங்களை மனதார வாழ்த்தி பாராட்டுகின்றோம். எம்மோடு இணைந்திருந்து எமக்கு தருகின்ற ஊக்கத்திற்காக நெஞ்சார நன்றி சொல்லுகின்றோம். தாயாம் திருவை மார்ச் மாதம் 10ஆம் தேதி புனித அந்தோனி நேரோட் என்கின்ற இந்த புனிதரது திருநாளை கொண்டாடுகின்றது. திருப்பாடல் 51 1-2 வாக்குகள் சொல்லுகிறது, கடவுளே உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இறங்கும், உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என்னுடைய குற்றங்களை துடைத்தருளும், என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியருளும், என் பாவம் அற்று போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியருளும் என்கின்ற இந்த நல்ல அற்புதமான வார்த்தைகளை மனதிலே கொண்டவர்களாக புனித நேரோட்டினுடைய வாழ்க்கையினுடைய வரலாறு என்ன என்பதனை இப்பொழுது நாம் கேட்டறிய விழைவோம். அந்தோனி நேரோட் 15ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் இத்தாலியில் உள்ள பிட்மோண்ட் என இடத்தில் பிறந்திருக்கலாம் என சொல்வர். இவர் வளர்ந்து இளைஞராகி டொமினிக்கன் சபையில் சேர்ந்து அந்தோனினுஸ் என்பவரிடத்திலே கல்வி கற்றார். கிறிஸ்தவ போதனைகளை ஓரளவுக்கு கற்றுக்கொண்ட பிறகு இவர் சிசிலிக்கு நற்செய்தி அறிவிக்க கப்பலில் சென்றார். ஆனால் அந்த கப்பலில் இருந்த கடல் கொள்ளையர்கள் அவரை பிடித்து கொண்டு போய் வட ஆப்பிரிக்காவில் உள்ள துனிஸ் என்ற இடத்தில் போய் இறக்கினார்கள். அங்கே அவரை பலவாறாக சித்திரவதை செய்தார்கள். இதனால் அவர் கிறிஸ்துவ விசுவாசத்தை துறந்துவிட்டு அங்கிருந்த ஒரு பணக்கார பெண்மணியை மணந்து கொண்டு விருப்பம் போல் வாழ்ந்து வந்தார். இதற்கிடையில் அந்தோனி நேரோட்டுக்கு கல்வி கற்றுக் கொடுத்த அந்தோனிஸ் இறந்த செய்தி அவருடைய காதுகளுக்கு வந்தடைந்தது. அப்போது அவர் தான் வந்த நோக்கத்தை மறந்துவிட்டு இப்படி வசதியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமே என்று மிகவும் வருத்தப்பட்டார். உடனே அவர் அந்நாட்டு அரசனிடம் சென்று தான் ஒரு கிறிஸ்தவன் என்றும் கிறிஸ்துவுக்காக உயிரையும் துறப்பேன் என்று சொன்னதும் அரசன் அதை கேட்டு சினமுற்றான். அவன் அந்தோனி நேரோட்டிடம், நீ உன்னுடைய விசுவாசத்தை துறக்காவிட்டால் கட்டாயம் கொல்லப்படுவாய் என்று சொல்லி மிரட்டினார். ஆனால் அந்தோனி நேரோட்டோ, நான் கிறிஸ்துவை தவிர வேறு யாருக்கும் பயப்பட மாட்டேன் என்று தன்னுடைய விசுவாசத்தில் மிக உறுதியாக இருந்தார். இதனால் அரசன் அவரை கல்லால் எரிந்து கொல்ல பணித்தான். இவ்வாறு அந்தோனி நேரோட் 1460ஆம் ஆண்டு கிறிஸ்துவுக்காக ரத்தம் சிந்தி உயிர் துறந்தார். இவருக்கு 1767ஆம் ஆண்டு திருத்தந்தை 13ஆம் கிளமெண்ட் அவர்களால் புனிதர் பட்டம் கொடுக்கப்பட்டது. இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கின்ற இந்த புனிதருடைய வாழ்க்கையினுடைய வரலாற்றிலிருந்து நாம் அறிந்து கொள்வதற்கும் பாடம் உண்டு என்பதிலே மாற்று இல்லை. பயணித்துக் கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்திலே இந்த புனிதருடைய வாழ்க்கையினுடைய வரலாறு நமக்கு சொல்லும் பாடத்தை இப்பொழுது நாம் சொல்ல கேட்போம். அந்தோனி நேரோட் நற்செய்தி அறிவிக்க சென்ற இடத்தில் எதிரிகள் கொடுத்த தொல்லையினால் உயிருக்கு பயந்து கிறிஸ்தவ விசுவாசத்தை துறந்து உலக போக்கிலான வாழ்க்கையை வாழத் தொடங்கினார். இப்படிப்பட்டவர் ஒரு கட்டத்தில் தான் வாழ்ந்து வரும் வாழ்க்கை தவறு என்பதை உணர்ந்து மீண்டுமாக உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழத் தொடங்குகின்றார். அதன் பொருட்டு கொல்லப்படுகின்றார். அவரை போன்று நாம் நம்முடைய பாவ வாழ்க்கையை நினைவு கூர்ந்து அவற்றிலிருந்து மனமாற்றம் அடைய முயற்சி எடுக்கின்றோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு திருமுழுக்கு பெற்ற பின்பு போதிக்கின்ற முதல் போதனை மனமாற்றத்தை பற்றியதுதான். இதிலிருந்து தெரிகின்றது மனமாற்றம் எவ்வளவு தேவையான ஒன்று என்று. நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய குற்றங்களை உணர்ந்து இறைவனுக்கு உகந்த வாழ்க்கை வாழ்வதுதான் அவருக்கு ஏற்ற வாழ்க்கையாக இருக்கும். நாம் அத்தகைய வாழ்க்கை வாழ தயாராக இருக்கின்றோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒருமுறை ஒரு ஞாயிறு மறைக்கல்வி வகுப்பில் ஆசிரியர் தன்னிடம் பாடம் கற்று வந்த மாணவர்களிடம் மனமாற்றம் என்றால் என்ன என்று கேட்டார். அதற்கு ஒரு சிறுமி, உண்மையான மனமாற்றம் என்பது குற்றத்தை உணர்வது, அதோடு சேர்த்து நன்மைகளை செய்ய தொடங்குவது என்றார். அந்த சிறுமி சொன்ன இந்த எளிய பதிலை கேட்டு ஆசிரியர் வியந்து அவளை பாராட்டினார். ஆம்,
மனமாற்றம் என்பது குற்றத்தை உணர்வதோடு மட்டுமல்லாமல் நன்மைகள் செய்ய தொடங்குவது. அதுதான் உண்மையான மனமாற்றமாகும். அப்படி நடைபெறாத மனமாற்றம் ஒருபோதும் உண்மையான மனமாற்றமாக இருக்காது. அந்தோனி நேரோட் தனது குற்றத்தை உணர்ந்தார். அதோடு சேர்த்து தான் கிறிஸ்தவன் என்பதையும் ஆண்டவர் இயேசுவை பற்றிய நற்செய்தியையும் அறிவிக்க தொடங்கினார். நாமும் நமது குற்றத்தை உணர்ந்து திருந்தி நல்வாழ்க்கை வாழ்வதுதான் கடவுளுக்கு ஏற்ற வாழ்க்கையாகும். இவ்வாறு நாம் கற்றறிய வேண்டிய பாடத்தை நமக்கு சொல்லி தந்த இந்த வேளையிலே, புனிதரை போன்று நாமும் இறைவனுக்கு உகந்த வழியிலே நடக்க கற்றுக்கொள்வோம். ஆண்டவர் இயேசுவை பற்றிய நற்செய்தியை எல்லாருக்கும் அறிவிப்போம். இறை அருளை சுதந்தரிப்போம். அன்பிற்குரியவர்களே, இந்த புனிதரை குறித்து நாம் தெரிந்து கொள்வதற்கு நமக்கு உதவியாக இருந்த பாளையங்கோட்டை மறை மாவட்டத்தை சார்ந்த மறை திரு மரிய அந்தோணிராஜ் அடிகளார் அவர்களுக்கும், இதனை நமக்காய் வாசித்து நாம் கேட்டறிய உதவி செய்த திருவாளர் இளங்கோ, திருவாளர் அன்பரசன், திருமதி விமலா, செல்வி அமலி பாத்திமா அவர்களுக்கு அருள்வாக்கு குழுமம் நெஞ்சார நன்றி பாராட்டுகின்றது. இணைந்திருங்கள், கேட்போம், பயணிப்போம் புனித பாதையிலே. நன்றி, வணக்கம்.